நண்பா வாழ்க்கையில எப்படியாவது சாதிச்சு காட்டணும், எப்படியாவது முன்னேறி காட்டணும் அப்படின்ற ஆசை வந்து எல்லார் மனசுலயும் தான் இருக்கு. ஆனா யார் வந்து இந்த வாழ்க்கையில சாதிச்சு காட்டுறாங்க, யார் வந்து முன்னேறி காட்டுறாங்க அப்படின்னா, இந்த முன்னேறணும் அப்படின்ற ஆசை மனசுல மட்டும் இல்லாம முயற்சியிலையும் காட்டுறாங்க பாருங்க, அவங்க தான் வாழ்க்கையில சாதிச்சு காட்ட முடியும். எப்பவுமே நம்ம மனசுல எவ்வளவு சாதிச்சு காட்டணுன்ற ஆசை இருக்கோ அந்த ஆசையோட அளவை விட நம்ம முயற்சியோட அளவு அதிகமா எப்போ ஆகுதோ அப்பதான் நம்ம வாழ்க்கையில சாதிச்சு காட்ட முடியும். அதே மாதிரிதான் ஆசையை மனசுல வச்சுட்டு நீ தூங்கிட்டே இருந்தேன்னா கண்டிப்பா உன்னால வாழ்க்கையில சாதிச்சு காட்ட முடியாது. வாழ்க்கையில யாரு அதிகாலையில எழும்பி இருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில முன்னேறி காட்டி இருக்காங்க. ஏன்னா அதிகாலையில் வந்து ரொம்ப அதிகமாக தூக்கம் வரும், அந்த டைமில் யார் யார் தூங்குறாங்கோ அவங்க வந்து வாழ்க்கையில் சாதிக்க முடியாது. நீ அதிகாலையில் எழுந்தால் மட்டும் போதாது, உன்னோட இலக்கை நோக்கி உன்னோட இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கணும், அப்படின்னா நீ வாழ்க்கையில் சாதிக்க முடியும். உன்னை பற்றி மற்றவன் என்ன சொல்கிறான் என்ன நினைக்கிறான் அப்படின்றத பற்றி எந்த கவலையும் படாத. ஏன்னா உன்னை பற்றி உனக்கு தெரியும், நீ உன்னோட லட்சியம் எது வரைக்கும் அது வரைக்கும் போய் அடைய உன்னால் முடியுமா அப்படின்ற ஒரு இது வந்து உனக்கு இருக்கும். உனக்கு உன் மேலே நம்பிக்கை இருந்தால் நீ முயற்சி செஞ்சுட்டே இரு, அடுத்தவன் என்ன சொல்கிறான் அப்படின்றத காது கொடுத்து கேட்டே அப்படின்னு வச்சிக்கா. உன்னோட வாழ்க்கையில் நீ வந்து பெரிய தப்பு பண்ணுற. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து போயிட்டே இருக்கோம்னு வைங்க, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஸ் ஏறி போகணும், இல்லை எப்படியா ட்ரெயின் ஏறி போகணும் அப்படின்னா, அந்த போகிற வழியில் தெருநாய் குறைக்காது, தெருநாய் ஒரு நாலஞ்சு தெருநாய் கத்திகிட்டே இருக்கும். நீங்கள் அந்த தெருநாய் பின்னாடி ஓடி அதை துரத்திட்டு அது பின்னாடியே டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, உங்கள் பஸ் போயிடும். உங்களோட நீங்கள் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிற அந்த இடத்துக்கு போய் சேர முடியாது. ஸோ இப்போ நீங்கள் இராணுவத்தில் சேர்றதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க, அதிகாலையில் எழும்பி ஓடிட்டு இருப்பீங்க, இல்லை ஏதாவது இராணுவத்தை பற்றி படிச்சுட்டு இருப்பீங்க, இல்லை ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இருப்பீங்க, அதெல்லாம் பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் தெருவில் இருக்கிற இன்னும் சில நண்பர்கள் இல்லை தெருவில் இருக்கிறவங்க சிரிப்பாங்க, அவங்களெல்லாம் தெரு நாயாக நினச்சி நீங்கள் வந்து அவாய்டு பண்ணி இன்னும் முன்னாடி போயிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் தான். தெருநாய் வந்து நம்ம வாழ்க்கையில் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா முன்னேறும்போது அவனை பின்னாடி இருந்து காலை பிடிச்சி இழுக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக ஆட்கள் இருக்காங்க. ஒருத்தன் முன்னேறா அப்படின்னா அவனை காலை பிடிச்சி கொஞ்சம் தூக்கி விட்டான்னு வைங்க, அவன் முன்னேறி போயிட்டு இருப்பான், ஆனால் அது பண்ண மாட்டாங்க. ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன், சீக்கிரமாக கேட்டுக்கோங்க. கப்பலில் ஒன்றில் பார்த்தீங்க அப்படின்னா நண்டு எல்லா ஊர் நண்டையும் பிடிச்சிட்டு வெளியூருக்கு போயிட்டு இருந்தாங்களாம் வெளிநாட்டுக்காரங்க. அப்போ அந்த கப்பலில் எந்தெந்த ஊரில் நண்டு இருக்கோ அது தனித்தனியாக பிடிச்சி வச்சுருந்தாங்களாம், எல்லா பாத்திரத்தையும் மூடி வச்சுருந்தாங்களாம், ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இருந்து பிடிச்ச நண்டை மட்டும் மூடி வைக்கலையாம். அப்போது அந்த கப்பலில் அவங்க கூட இருந்த நண்பர்கள் கேட்டிருக்காங்க, என்ன நண்பா எல்லா நண்டையும் மூடி வச்சுட்டா இந்த தமிழ்நாட்டிலேருந்து பிடிச்ச நண்டை மட்டும் மூடலையே அப்படின்ட்டு. அது மூட வேண்டிய தேவையில்லைன்னு அவர் சொல்லிட்டார். எதனால் அப்படின்னா, மற்ற ஊர் நண்டுகள் எப்படி அப்படின்னா, ஒரு நண்டு ஏறுது அப்படின்னா பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணி அந்த நண்டை ஏற வச்சுட்டு மறுபடியும் இப்படி சப்போர்ட் பண்ணி ஏறி விட்டு ஏறி விட்டு அவங்க அதை வந்து காப்பாற்றுமா. ஆனால் தமிழ்நாட்டில் நண்டு அப்படின்னா ஒருத்தன் ஏறி போகிறான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பின்னாடி இருந்து இழுத்து போடுவானா, நான் போய் சேராத இடத்துக்கு நீ எப்படி போய் சேரலாம் அப்படின்ற பொறாமை பிடிச்ச நண்டு அதிகமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது உண்மைதான். ஏன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா நான் போய் சேராத இடத்துல, அதே மாதிரி என் மகனோ மகளோ போய் சேராத இடத்துல இவன் எப்படி போய் சேர முடியும் அப்படி ஒருவேளை போய் சேர்ந்துருவானோ அப்படின்ற பொறாமை பிடிச்ச நண்டுங்க தான் நம்ம ஊரில் அதிகமாக. ஸோ அந்த நண்டுகளையோ அந்த தேர்நாய்களையோ நீங்கள் கவனம் செலுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஏன்னா டைம் வந்து நேரம் யாருக்காகவும் வெயிட் பண்ணுறது கிடையாது. ஸோ நேரம் போயிட்டே இருக்கும், நீங்கள் முயற்சியை வந்து கைவிட்டீங்க, இல்லை உங்கள் முயற்சியோட நோக்கம் வந்து டைவெர்ட் ஆகிடுச்சு வேறு பக்கமாக திரும்பிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஸோ உங்கள் இலக்கை நோக்கி ஓடிட்டே இருங்க. தேர்நாய் அதிகமாக வரும், இந்த மாதிரி நண்டுகள் அதிகமாக வரும், அதெல்லாம் கேர் பண்ணாமல் போயிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து சாதிச்சு காட்டும்போது அவனே வந்து உங்களுக்கு கை கொடுப்பான், ஓ அன்றைக்கே நினச்சேடா நீ வாழ்க்கையில் முன்னேறுவ அப்படின்னு. கண்டிப்பாக நீ நினச்ச மாதிரியே சாதிச்சு காட்டின அப்படின்னு அவனே அவனோட ரூட்டை வந்து மாற்றி காட்டுவான், மாற்றி சொல்லுவான், ஏன்னா அன்றைக்கி நீ சாதிச்சு காட்டியிருப்ப. ஸோ நான் இந்த கதையில் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, யார் என்ன சொன்னாலும் அதை வந்து கேர் பண்ணாத, உனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீ உன் வாழ்க்கையில் முயற்சி செஞ்சுட்டே இரு. இன்னைக்கு இல்லைன்னு நாளைக்கு
உன்னோட இலக்கை வந்து நீ அடைவ அப்படின்னு முத முதல்ல நீ நம்பு, அப்போ வந்து கண்டிப்பாக வந்து அடைஞ்சே தீர்வு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் லிஜின் கன்யாகுமரி. டேக் கேர்.